girls with their nails done now. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு லைஃப் டைம் ஃபன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான அப்டேட்னு சொல்லலாம். என்னடா அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். தென் ஏதாவது டவுட், இது மாதிரி ஏதாவது வீடியோ அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வளவலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே கூட அப்படின்றீங்களா? ஓகே, தம்ப்நெல்லாம் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து ஈஸ்வரன் மூவிக்கு ஒரு மோஷன் போஸ்ட் விட்டுருந்தாங்க, சும்மா வேறு லெவலில் தெரிக்க விட்டுட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு உண்மையை சொன்னோம்னா. அது வந்து மியூசிக்கு ஸ்டார்டிங்கில் அந்த வயர்லேருந்து கால் அப்படியே வர்றது வெளியே, அதுக்கப்புறம் அந்த பாம்பு அப்படின்னா வந்து லைட்டாக அப்படி திரும்பி நம்ம சிம்புவை பார்க்குறது, அப்போ வர்ற ஒரு எஃபெக்ட் இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா சுசீந்தரன் தான் எடுத்திருக்காரு. ஸோ நல்லா தான் இருக்கும், சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பாப்பா படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் படம் எப்படா வரும்னு கேட்டிங்கன்னா, அவங்களே சொல்லியிருப்பாங்களே, அது எதுக்கு நாங்கள் சொல்லணும். எல்லாம் பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னா, பொங்கல் வரப்போகுது, ஓடிடி இல்லை தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இதுவே ஒரு செம என்ஜாய்மெண்ட்டில். ஸோ ஓடிடினா நிறைய பேர் அது கொஞ்சம் இதாக இருக்குது, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் வேறு லெவல்ப்பா அப்படின்றீங்களா? ஆமாம், கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லையான்னு. ஸோ ஓகே, படத்தை பற்றி பேசுகிற அப்படின்னா, எதுக்கு பார்த்தீங்கன்னா, தமன் நினைக்கிறேன், மியூசிக் டைரக்டர் தமன் தான் நினைக்கிறேன். ஆமாம், தமன் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறது, ஒரு மோஷன் போஸ்டரோட ரியாக்ஷன் தான் நாங்கள் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம், சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஏதோ வயலுக்குள்ளபடி பாம்பை பிடிச்சிட்டு வெளியே வருவாருன்னு நினைக்கிறேன் படத்தில், பார்ப்போம். வேட்டியெல்லாம் கட்டி ஒரு செக்குடு ஷர்ட் போட்டு வேறு லெவலில் இருந்தார் சிம்பு. கடைசியில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ போடுற பாலை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை பிடிச்சிட்டு ஒரு ஸ்டில் வச்சுருப்பாரு பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ஸ்டில். இவ்வளோதான், சும்மா தெரிக்க விட்றாங்க. இந்த படம் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து மேபி தீபாவளிக்கு வந்து ட்ரெய்லர் இல்லாட்டி டீசர் ஏதாவது விடலாம். விட்டால் விட்டால் கண்டிப்பாக நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இந்த படத்து பேர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஈஸ்வரன். ஓகே, சிலம்பரசன் நடிச்சிருக்காரு, இதெல்லாம் சொல்லணுமாடா அப்படிங்களா? ஓகே, அது கடைசியில் கூட இந்த பிக்சர் பாருங்களேன், சும்மா தெரிக்க விட்றாரு. செக்குடு ஷர்ட் போட்டுட்டு பனியன் உள்ளே போட்டு கழுத்தில் எதுவும் தூங்குதில்லை, பேட்டெல்லாம் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஐயா, மண்டையில் ஒரு துண்டை கட்டிட்டு தாடி வச்சுட்டு செம்மையாக செட் ஆகுது நம்ம சிம்புக்கு. ஓகே, நம்ம வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் வந்ததுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணுவோம். இந்த ரியாக்ஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிட்டே வந்துடும். முக்கியமாக பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆளை கொடுத்துருங்க. ஓகே, பாய் பாய், டேக் கேர்.